ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழிச்சு பேக் டு பேக் ஒரு தளபதியோட அப்டேட் வந்து வந்திருக்கு. அது போக வந்து ஒரு சில சின்ன சின்ன அப்டேட்ஸும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பீஸ்டோட கிராண்ட் ஆடியோ லான்ச் வந்து ஏன் நடத்தலைன்ற விஷயமும் வந்து இந்த வீடியோவில் இருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏன் அந்த ஆடியோ லான்ச் நடக்கலன்னு சொல்லி தெரியும். ஓகேவா? ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து டைரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து நம்ம ஏகேவோட அப்டேட், ஐ மீன் அஜித்குமாரோட அப்டேட் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட 90% வந்து அது உண்மையும் கூட. என்னன்னா, AK-62 டீம், AK-61 வந்து இப்போ தீபாவளிக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு பிளான்ல வந்து போயிட்டு இருக்கு. ஷூட்டும் வந்து இந்த வீக்கெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ AK-62 டீம் என்னன்னா, விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ண போறாரு, அதுக்கப்புறம் வந்து அனிருத் மியூசிக் பண்ண போறாங்க. இது வந்து லைகா ப்ரொடக்ஷன் பேனர்ல தான் வந்து அஜித் வந்து படம் பண்ண போறாரு. பொதுவா லைகா ப்ரொடக்ஷன் வந்து ரஜினி வச்சு படம் பண்ணிட்டாங்க, கமல் வச்சு ஒரு படம் போய்கிட்டு இருக்குது, விஜய் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி இவங்களெல்லாம் வச்சுலாம் லைகா ப்ரொடக்ஷன் வந்து படம் பண்ணிட்டாங்க. அஜித்தை வச்சுதான் பண்ணல. ஸோ அதனால வந்து அவங்களோட கரெக்டான டைம் இது, அஜித்தை வச்சு பண்றது ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் வந்து அஜித்தோட காம்பினேஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பட் இது வந்து ஒரு புது வகையான காம்பினேஷன், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். அது போக வந்து சிவகார்த்திகேயனும் விக்னேஷ் சிவன் வந்து லைகா ப்ரொடக்ஷனுக்கு படம் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. சோ அதுக்காக வந்து விக்னேஷ் சிவன் வந்து அஜித் கூட வந்து டையா பண்ணிருக்கலாம். சோ அதனால கூட அப்படி இருக்கலாம். சரி, இந்த படத்துல ஹீரோயின் யார் இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லவே தேவையில்ல, யார் இருக்க போறாங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். சோ அவங்க தான் வந்து இந்த படத்தோட லீடாவும் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம தலைவர் 169 ஒரு ஸ்மால் அப்டேட் என்னன்னா, தலைவர் 169 படத்துல வந்து நம்ம பிரியங்கா மோகன் வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடுது. இன்னும் வந்து அபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்து வராது, ஏன்னா நெல்சன் திலீப்மார் வந்து பீஸ்டோட விஷயத்தெல்லாம் வந்து பிஸியா இருப்பாரு. அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சப்பறம் தான் வந்து மேபி அப்டேட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கடைசியா இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பீஸ்ட் படத்தோது என்னன்னா, பீஸ்டோட செகண்ட் சிங்கிள் வந்து மார்ச் 19 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்குக்கு வந்து நம்ம வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லா பேரும் வந்து வேற லெவல்ல எக்ஸைட்மெண்டா இருக்கும். அது ஏன்னு சொல்லி அந்த சாங்கோட ப்ரோமோ பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, நம்ம விஜய் சார் தான் பாடியிருக்காரு படத்துல. அது போக சிங்கிள் ஃபுல்லா வந்து அவர் ஆக்டும் பண்ணிடுறாரு. தளபதி, நெல்சன், அனிருத் இவங்க மூணு பேர் காம்பினேஷன்ல வந்து சாங் ப்ரோமோ பார்க்க நல்லா செம்மையா. சோ பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம் மார்ச் 19 வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சாங் முக்கியம் இருந்தாலும் தளபதிக்காக நம்ம பாப்போம். அடுத்த பெரிய விஷயம், பீஸ்ட் கிராண்ட் ஆடியோ லான்ச் வந்து ஏன் அவங்க நடத்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன். என்னன்னா, பொதுவா வந்து நெல்சன் திலீப்குமார் படத்தை நீங்க எடுத்து பார்த்தாலே மேக்சிமம் வந்து 2 இல்ல 3, அதுக்கு மேல வந்து படத்துல இருக்காது அந்த சாங். சோ அதனால கூட எதுக்கு படத்துல வந்து 3 தான் வச்சிருக்க போறாங்கன்னு சொல்லி தெரியும். ஏன்னா பூஜா ஹெக்டேவே வந்து ஒரு இது கொடுத்தாங்க தெரியுமா, அவங்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து பெர்ஃபெக்ட் நெல்சன் ஸ்டைல தான் படம் இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நெல்சன் ஸ்டைல படம் பண்ணுற மாதிரி இருந்திருந்தா இன்ட்ரோ சாங் இருந்திருக்காது, ரொமான்ஸ் சாங் இருக்காது, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர சாங்கு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வரும், கிளைமேக்ஸில் ஒரு சாங், கிளைமேக்ஸ் முடிஞ்சப்புறம் படம் முடிஞ்சப்புறம் ஒரு சாங் வரும். இப்படி தான் வந்து நெல்சனோட பேட்டர்ன் சாங்ஸ் இருக்கும். ஸோ 3 போயிட்டு நம்ம எதுக்கு இவ்வளோ பெரிய கிராண்ட் ஆடியோ லான்ச் வைக்கணும்னு சொல்லி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிட் அந்தந்த விஷயங்களும் வந்து ஒரு செகண்ட் விஜய்க்கு வந்து கடைசியா ஆடியோ லான்ச் வச்சது மாஸ்டர், அதுல வந்து 8-9 இருந்துச்சு. சோ அதனால வந்து அவங்க வந்து கிராண்ட் ஆடியோ லான்ச் பண்ணாங்க. பட் 3 ஆடியோ லான்ச் பண்ணா எப்படிங்க நல்லா இருக்கும். சோ அதனாலதான் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க தள்ளி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் வந்து சன் பிக்சர்ஸ் சைட்ல இருந்து நாங்க இன்னும் ஆடியோ லான்ச் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அவங்க எந்த அப்டேட்டும் இன்னும் வரைக்கும் தரல. சன் பிக்சர்ஸ் சைட்ல இருந்து இன்னும் எதுவும் வரல. இந்த விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அடிச்சு சொல்றாங்க, இதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு. அது என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குல்ல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனல் புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் டான்டான்னு வரும். அவ்வளோ, நன்றி, வணக்கம்.